ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்பி குக் மீடியா இன்றைக்கி நம்ம வந்து முலாப்பழம் சில பேர் கிருணி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து மஸ்க் மலைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக்கு எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழம் வந்து விலை மலிவாக இருந்தாலும் சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஒரு பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு அப்படியே சும்மா சாப்பிட பிடிக்கும் ஆனால் சில பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சூஸ் ஆட்டோ இல்லைனா மில்க்கு ஷேக் பண்ணி நம்ம கொடுத்தாக்கி சூப்பர்னு சொல்லிட்டு குடிச்சு போயிடுவாங்க அந்த பழத்தை வந்து இன்றைக்கி எப்படி மில்க் ஷேக் பண்ணலான்னு தான் நான் பார்க்க நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒவ்வொரு பழம் எடுத்துருக்கேன் அந்த பழத்தில் வந்து மேலே உள்ள தோல் பகுதியெல்லாம் எடுத்துட்டு நடுவில் வெதை இருக்கும் அந்த விதையும் நம்ம எடுத்து தூரப்பட்டுட்டு அப்புறம் வந்து அந்த சதை பகுதியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இது கூட மில்க் ஷேக் பண் மில்க் சேர்த்து பண்ணிக்கலாம் சில பிள்ளைங்களுக்கு மில்க் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சீனி இல்லைன்னா தேன் கலந்து சூஸ் போல் குடிச்சிக்கலாம் நான் இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து நம்ம பால் கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஜூஸ் இருந்தாக்கி சூசரில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய ஜைஸு பெரிய சைஸுக்குள்ளே ஜாரை எடுத்துக்கோங்க எனக்கு சின்ன ஜாராக இருந்தாக்கி அது ஓப்பன் ஆயிரும் சில இடத்துல அதனால பெரிய ஜாரே நம்ம எடுத்துக்குவோம் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம் நான் இரநூறு எம்எல் அளவு பால் எடுத்துருக்கேன் முதல்ல வந்து கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா மீதி உள்ள பால் அப்புறமா சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சியில் போட்டு பாதி அளவு பால் ஊற்றி அரைச்சிக்குவோம் முதல்ல அரைச்சாச்சு இது ஃபுல்லாக நல்லா அரைப்படலை இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு ஆறு பனிக்கட்டி எடுத்துருக்கேன் பனிக்கட்டி போட்டுக்குவோம் பனிக்கட்டி வேண்டாம்னா நம்ம வந்து போட வேண்டாம் இப்போ அதே போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஆனாலும் சின்ன சின்ன பீஸ் வந்து உள்ளுக்கு கிடக்கும் சில குழந்தைங்களுக்கு நம்ம குடிக்கும்போது அந்த சின்ன பீஸ் மாட்டுறது சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் சில பேருக்கு அப்படி மாட்டுறது பிடிக்காது அப்படியே தொண்டையில் இறங்கணும்னு நினைப்பாங்க அப்படி உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அண்டைக்கி அரிப்பில் வச்சு நல்லா அரிச்சு கொடுத்துருங்க இப்போ சீனிக்கு பதிலாக தேன் கலந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் ஒரு கரண்டி தேனை கலந்துக்கிறேன் இப்போ இதை கலக்கி குடிக்க வேண்டியதாக நம்மளுடைய முளாப்பழ மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு கிருணிப்பழ ஜூஸ் மில்க் ஷேக் மஸ்க்கு மெலன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அபிக்கி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்